நேர்களே இது உங்கள் பரிகார பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளோட நிகழ்ச்சியில நிறைய பரிகாரங்கள் மற்றும் அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்றைக்கும் நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நிறைய பரிகார பலன்கள் அது மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியா பொதுவான நிறைய விஷயங்களை பத்தி சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சாரை நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடும் அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிகழ்ச்சியில பாத்துட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவரை நேரடியா சந்திக்கணும் உங்களுடைய ஜாதகத்தை அவர்கிட்ட காட்டி அதுல உள்ள யோகங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க நிச்சயமா சார் நீங்க நேரடியா சந்திக்கலாங்க எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் நீங்க நேரடியா சந்திக்கலாம் இல்ல தொலைபேசி மூலமா கூட நீங்க வந்து பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் 9940431377 அடுத்த நம்பர் 9952999118 இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் கிட்ட பேசலாம் அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா தினம்தோறும் காலை 8 மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருந்தது ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் காலை 9 மணிக்கு ஒளிபரப்பாகுது தவறாம பாருங்க சார் கிட்ட பேசலாம் சார் இன்றைக்கான முதல் கேள்வியே பாத்தீங்கன்னா வந்து திருமணம் பத்தி தான் சார் கேட்க போறேன் இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன் அது இதுன்னு வந்து நிறைய 90s கிட்ஸ்ன்னு கூட சொல்லலாம் திருமணம் வந்து டிலே ஆயிட்டே போகுது நிறைய பேருக்கு வந்து இந்த கல்யாணம்ன்றது டிலே ஆகி ஒரு மாப்பிள்ள கிடைச்சி இல்லை அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணோ கிடைச்சி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா நாள் தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரியான நிறைய சுச்சுவேஷன்லாம் ஏற்படுது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறாங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டுறாங்க இல்லை வீட்டில் சொல்ல பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை எப்படி சார் வந்து ஃபேஸ் பண்ணுறது எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஆன்மீக ரீதியாக வந்து இப்போ ஜாதகம் பொருந்தணும் அப்படிங்கிறது வந்து வீட்டில் ஒரு முக்கியமான கண்டிஷனாக பேரண்ட்ஸ் வச்சுருக்காங்க ஆனால் லவ் மேரேஜில் வந்து ஜாதகம் பொருந்தது பொருந்தல அப்படிங்கிறத பார்த்து நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணுறதோ அக்செப்ட் பண்ணுறதோ ஒரு பொண்ணாலையும் ஒரு பையனாலையும் அதை ஏற்றுக்க முடியாது இல்லை சார் அதுக்கு என்ன பண்ணுறது சார் திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னாருக்கு இன்னார் அப்படிங்கிறது நீங்கள் கருவில் இருக்கும் பொழுதே நிர்ணயிக்கப்பட்டுறது அதாவது ஆண்களுக்கு பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜனன காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நேரத்தில் ருதுவாகணும் அதற்கப்புறம் திருமணம் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறத வந்து அவங்க ருதுவான காலத்தில் வந்து முடிவாகக்கூடிய தகுதி மிகுதியாக தான் இருந்துகிட்டு இருக்குது பயப்பட வேண்டியதில்லை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலம் கலிகாலமாக இருக்குது அப்படிங்கிறத விட காதல் காலமாக இருக்கிறதுனால நம்ம அதிகமாக படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மமதியில் வந்து என்ன பண்ணிக்கிறோம் நமக்கு நாமே முடிவு பண்ணிக்கிறோம் வீட்டில் உள்ளவங்க பார்த்து திருமணம் பண்ணாலும் பண்ணினது தான் நாமளாக முடிவு பண்ணாலும் திருமணம் தானே அதாவது என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தேர்ந்தெடுக்க தகுதி இல்லையா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது அது தவறு கிடையாது அதாவது உங்களுடைய விஷயத்தை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு தகுதி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உறுதிப்படுத்தினாலும் அந்த தகுதி வந்து உறுதியாக இருக்குமா காலம் முழுவதும் கடைசி வரை அது அந்த காதல் அப்படிங்கிறத நினைச்சு நிற்குமா அப்படிங்கிறத இந்த ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் காதல் அப்படிங்கிற உணர்வு வந்து தவறாக நினைக்க முடியாதுங்க சாதாரணமாக காக்கா குருவி நாய் பேயிலிருந்து எல்லோருக்குமே காதல் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத மறுக்கப்படாத உண்மையாக தான் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் அந்த காதலில் வந்து உங்களுக்கு நன்மை இருக்குமாங்கிற விஷயத்தை வந்து எந்த முறையில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது பையனுடைய ஜாதகத்தையும் பொண்ணுடைய ஜாதகத்தையும் பார்க்கும்போது அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மை இருக்குதா அந்த வாழ்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஆரோக்கியம் இருக்குதா அந்த வாழ்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து குதூகலம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும் இந்த வயசில் காதல் பண்ணுறோம் அப்படிங்கிறது பருவ வயதில் உருவத்தை பார்த்து ஏமாறுறவங்க இருக்கிறாங்க பருவ வயதில் உருவத்தை பார்த்து உருப்பட்டவங்களும் வந்துட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி உருப்பட முடியுமா இல்லை ஒன்றுக்காகவும் போக முடியுமா அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் நான் வந்து 10 வருஷமாக காதல் பண்ணுறேன் 15 வருஷமாக காதல் பண்ணுறேன் எனக்கு வந்து அவர் மேலே நம்பிக்கை இருந்துகிட்டு இருக்குது இல்லை அந்த பொண்ணு மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு தத்துவமாகவோ வசனமாக தான் எடுக்க முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா 10 வருஷமாக இருக்கக்கூடிய காதல் 15 வருஷமாக இருக்கக்கூடிய அந்த காதல் மாங்கல்யம் ஏறினதுக்கப்புறம் அது எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் நீங்கள் மாறாதவர் தான் நீங்கள் நல்லவர் தான் நீங்கள் நல்ல பொண்ணு தான் நீங்கள் நன்மையானவங்க தான் ஆனால் அந்த பையனுக்கு நல்லவராக இருக்க முடியுமா நல்ல பொண்ணாக இருக்க முடியுமாங்கிறது தான் கேள்விக்குறி இப்போ இப்போ நல்ல பொண்ணாக இருக்கிறவங்க கெட்டு போயிட்டான்னு சொல்ல முடியாது நல்ல பையனை வந்து கெட்டு போயிட்டான்னு சொல்ல முடியாது அந்த நல்ல பையன் எத்தனை வருஷத்துக்கு அந்த பொண்ணுக்கு நல்ல பையனாக இருப்பாப்ல ஊர் பூரா பெருமையாக பேசுவாங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாடாவுடன் பேசுவாங்க மரியாதை இல்லாமல் இருக்கும் ஊர் பூரா சாதனையாளன்னு சொல்லி பெண்ணை சொல்லுவாங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை இல்லாமல் வந்துட்டு இருக்கும் அப்படி இல்லாமல் ஊரே பூராமே உலகமே எதிர்த்தாலும்
மனைவியோ அல்லது கணவரோ ஒருவர் மட்டும் ஆறுதல் கொடுத்தா போதுங்க, அந்த குடும்பம் நிச்சயமாக குதூகலமாக இருக்கும், தைரியமாக இருக்கும். உலகத்தில் மற்ற யாராலும் கொடுக்க முடியாத, பெற்றவங்களால் கொடுக்க முடியாத தைரியத்தை கூட இந்த காதல் அப்படிங்கிற மனைவி நிச்சயமாக கொடுக்க முடியும். அவ்வளோ ஒரு அற்புதம் இருந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த தைரியத்தை அந்த மனைவி எத்தனை வருஷம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது, அவங்க நல்லவங்க தான், ஆனால் எத்தனை வருஷம் அவங்க நல்லவங்களாக இருப்பாங்கிறது தான் கேள்விக்குறி. கண்டிப்பாக இது எல்லா ஜாதகத்துக்கும் சொல்லவில்ல, கண்டிப்பாக. ஆனால் நிறையா ஜாதகத்துக்கு இந்த மாதிரி இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால கடவுள் வழிபாடுங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா பித்தலாட்டமாக ஒரு சில சூழல் பண்ணுறதுனால இன்றைக்கி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏற்குமாறான சூழல். மறுமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்க்கக்கூடிய அளவுக்கு திருமணம் இருக்கணும். ஆனால் திருமணம் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது மறுமணத்தை நினச்சி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அவலம் இந்த காலத்தில் அதிகமாக வந்துட்டு இருக்குது. உண்மையாலுமே ஒரு குடும்பம் வந்து மிகப்பெரிய நல்ல குடும்பம். ஒரு நாளைக்கு வந்து 200-250 ஜாதகம் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எத்தனையோ உதாரணத்தை சொல்ல முடியும். இருந்தாலும் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல வர்றேங்க. அதாவது கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3.5 வருஷம் இருக்கும் ஒரு குடும்பம். அவர் வந்து ரொம்ப பக்தியானவர், அவர் ரொம்ப முருகர் பக்தர் வேறு, ரொம்ப அவர் சாமி மேல் பக்தி உள்ளவர். அவருக்கும் ஜாதகம் பார்க்க தெரியுது, மனைவிக்கு ஜாதகம் பார்க்க தெரியும். இருந்தால் தன்னுடைய மகனுக்கு வந்து ஒரு பெண்ணை வந்து பிடிச்சிருக்குது, திருமணம் பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து கேட்க வர்றாங்க. பொருத்தம் பார்க்கும் பொழுது அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, பையனும் நல்ல பையன் தான், ஆனால் திருமணம் பண்ணால் சரி வராதுன்னு சொல்கிறோம். எங்களுக்கும் பிடிக்காமத்தே வந்துட்டு இருக்குதுங்க, எங்களுக்கு ஜாதகம் பார்க்க தெரியும், ஆனால் அந்த பையன் காதல் பண்ணுறாங்கிறது எங்களுக்கு தெரியல. நீங்கள் பார்த்தோன்னு நீங்கள் சொல்கிறீங்க, எங்களுக்கு அடுத்தவங்க சொல்லி தான் தெரிஞ்சுது. ஜாதகத்தை பார்த்தோன்னே எப்படி சார் அதெல்லாம் சொல்கிறீங்க, எங்கே கற்றுக்கிட்டீங்கன்னு ஆர்வம் கேட்டார். அதெல்லாம் அப்புறம் பேசலாம் சார், இப்போ ஜாதகத்தை மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா ஜாதகம் பேசும்பொழுது ஜாதகத்தை பற்றி பேசுகிறது தான் அவங்களுக்கு புரியும். எல்லா விஷயத்தையும் பேசும்பொழுது அவங்க ஏற்றுக்கிற மாதிரி இருந்துருக்காது. அப்புறம் ஜாதகம் சொல்லின்னு ஒரு பேர் இருக்கும் இல்லையா, அதனால் வந்து அதே மாதிரி தீர்க்கமாக கேளுங்க நான் சொல்லியிருந்தேன். அவர் முடிவாக பையன் வந்து ஒரே பையன், சொத்து நிறைய வந்துட்டு இருக்குது, பையன் வந்து பிடிவாதம் வந்துட்டு இருக்கிறாரு, நம்ம என்ன சொல்லி கேட்க மாட்டேங்கிறாரு. அப்பா சொன்னால் சுத்தமாக கேட்க மாட்டாருங்க, அம்மா சொன்னால் கேட்குற மாதிரி நடிப்பார் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ரொம்ப சிரிச்சப்பட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க. ஜோசியம் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஏற்கனவே ஜோசியம் தெரிஞ்சவங்க தான் அவங்க. இருந்தாலும் அந்த பையனுக்கு பொண்ணுக்கு முடிவை திருமணம் பண்ணலாமா என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கிறது. ஆனால் ஜாதக ரீதியாக இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் வந்து சரி வராதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இல்லைங்க, ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்க, முடிவாக இருக்காங்க அப்படின்னு சொன்னப்பில் கொஞ்சம் கண்ணீர் விட்டு அழுகிற மாதிரி பேசினார். அவருடைய வயசு, அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை, அவருடைய வசதி வாய்ப்பை எல்லாம் பார்க்கும்பொழுது அவர் உருவத்தை பார்க்கும்போது எனக்கு பாவமாக தந்தது. அப்போ என்ன பண்ணேன், நானே ஒருபடி இறங்கி வந்து நீங்கள் வேணும் உங்கள் பையனை வர சொல்லுங்க, நான் பேசி பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப சந்தோஷங்க எனக்கு. நீங்கள் தானே முருக கடவுள்னு என்னை ஒரு முருகராக பாவச்சு சாமி விட்டு போனார், தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனார். அவங்க ரெண்டு பேருமே போனதுக்கப்புறம் என்ன கட்சி அந்த பையன் வருவார் டைம் கேட்டிருந்தோம், அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தோம். அவ்வளோ சீக்கிரம் நேரம் இல்லாமல் இருந்தால் கூட இந்த நல்ல காரியத்துக்காக நானும் டைம் கொடுத்து வை உட்காந்துருந்தேன். அவ்வளோ சீக்கிரம் நேரம் இல்லாமல் இருந்தால் கூட இந்த நல்ல காரியத்துக்காக நானும் டைம் கொடுத்து வை உட்காந்துருந்தேன். அப்போ அந்த பையன் வருவார்னு பார்த்தா அந்த பையன் வந்து அந்த பொண்ணை கூட்டு வந்துட்டார். ரெண்டு பேர் கூப்பிட்டு வந்து ரெண்டு பேருமே கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி ஜாதகம் பார்த்தா எங்கள் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறோம், நீங்கள் வந்து ஆகாம்னு சொன்னீங்களா எப்படி சார் அந்த பையன் கேட்டாப்பில். நான் சொல்ல இந்த மாதிரி, அதாவது இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், நீங்களும் நல்ல பையன் தானேங்க, திருமணம் பண்ணும்போது சரி வராது அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க, 4-5 வருஷமாக நாங்கள் வந்து பழகிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு கூட ஒரு சின்ன சண்டை கூட வந்ததில்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னாங்க. அது அப்போ இங்கிலீஷில் பேசுவாங்க, ஐ மீன் நான் வந்து என்ன நினச்சினோம் அப்படின்னு அவர் நினைப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு தான் சொன்னாங்க. எல்லாமே இப்போ நினச்சிட்டு இருக்கிறீங்க மேடம், ஆனால் இப்போ நான் உங்களை தப்பு சொல்ல அவரையும் தப்பு சொல்ல, இது வெள்ளம் வந்து திருமணத்துக்கு சரி வராமல் இருக்குது, அதான் சொன்ன வந்து அதே எப்படிங்க நான் அங்கிள் நான் வந்து பேசுகிறேன் பிடிக்கிறேன், இல்லை நான் நினைக்கிறதா அவனை நினைக்கிறேன் அவன் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன். அப்போ இதை ஒத்து போகும்போது கெமிஸ்ட்ரி ஒத்து போகும்போது ஏன் வந்து ஒத்து வராங்கிற மாதிரி அவங்க கேட்டாங்க. அவங்க இந்த கெமிஸ்ட்ரி சயின்ஸ் இதெல்லாம் நான் பேசலாமா, வாழ்க்கை பற்றி நான் பேசுகிறேன், எனக்கு உன்னை விட படிப்பு இருக்குது, அனுபவம் இருக்குது, வயசு இருக்குது, இருந்தால் நிறைய பேசக்கூடாது, நீங்கள் ஆர்வத்தில் இருக்கிறீங்க, உங்களோட வயசு எப்படி, உங்களோட வயசில் நானும் தான் அப்படி தான் இருந்தேன், அதையெல்லாம் பேச நேரம் இருக்காது, சரி வராமல் இருக்குது, நீங்கள் தப்பு எடுத்துக்காதீங்க. நான் பையனை தனியாக வர சொன்னது வந்து உங்களை தப்பாக சொல்கிறதுக்காக கிடையாது, இந்த ஜாதகக்கூடிய விஷயத்தை வந்து புரிய வைக்கிறதுக்காக, என்ன அவர் புரிய வைக்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். பையன் அப்பா மேலே பாசம் இருக்குது, இந்த உன்னோட ஒரே காரணத்துக்காக உங்கள் அப்பாட்ட பேசாமல் இருக்கார் பையன், இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னமான்னு சொன்னேன், அவன் கேட்கல. போய் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்டை வாங்காமல் வந்து அவ்வளோ பெரிய மனுஷார் வந்து உட்காந்துருக்கார். என்ன கேட்க பண்ணிட்டா, அந்த பொண்ணு வந்து எனக்கு வந்து தனி கொடுத்தனும் ஒன்று கேட்டிருக்காங்க, தனி கொடுத்தனும் போகிறதுக்கு வந்து இவர் சரின்னு சொல்லி, இவர் சொத்து நிறைய வந்துட்டு இருக்கு, நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது இவருக்கு, அதில் ஏதோ ஒன்று போய் இருங்கன்னு சொல்லும்போது எனக்கு புது வீடு தான் வேணும், நான் புது வீட்டில் தான் குடிவோம்னு சொல்லியிருக்காங்க. சரி பரவாயில்ல, ஒரு 4 மாதம் கிடைத்தார்னு சொல்லியிருக்காரு. எனக்கு 1 மாதத்துக்குள்ளே இன்னும் 1 மாதத்துக்குள்ள வீடு கட்டி கொடுக்கணும், இல்லைனா முடியாதுனு சொல்லி போட்டு கோச்சு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அம்மா வீட்டுக்கு போனால் பரவாயில்ல, தவறு கிடையாதுங்க, 1 வாரம் 10 நாள் கோபம் இருக்கும், உண்மையான பாசத்தில் உண்மையான அன்பில் கோபம் வரும், அந்த கோபம் வந்து ஒரு சில நாட்களில் போயிடும், இதுதான் யதார்த்தம். ஆனால் இவங்க போய் அங்கே இருந்ததுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, சித்திரவதை பண்ணுறாங்க, அது பண்ணி சொல்லி பெரிய பிரச்சனை வந்து இப்போ வந்து காவல் நிலையத்துக்கு சம்மன் வந்திருக்கு. இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது அவ்வளோ அன்பு, அவ்வளோ இது, அவ்வளோ கெமிஸ்ட்ரி ஒத்து போச்சுல்ல, ஒத்து போன கெமிஸ்ட்ரி ஏன் விலகி நிற்குது அப்படின்னா, அங்கே தான் ஜாதகம் பேசுது, அங்கே தான் சாஸ்திரம் பேசுது, அங்கே தான் சாமி பேசுது, இல்லைனா உங்களோட குலசாமி பேசுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் வயசு முறுக்கத்தில் வாழ்கிற பருவத்தில் எது வேணாலும் பேசலாம், வாழ்ந்து காட்டும் பொழுது தான் நிறைய பக்கமும் புரியும். நான் அடிக்கடி என் நிகழ்ச்சி சொல்லுவேன், ஒரு அப்பாவுடைய தியாகம், அப்பாவுடைய வந்து உழைப்பு, அப்பாவுடைய வந்து அந்த கடினமான அந்த கஷ்டம், இதுவெல்லாம் வந்து ஒரு பையனுக்கு எப்போ புரியும்னா, சின்ன வயசில் என்ன சொன்னாலும் புரியாது, நீங்கள் ஏதாவது பேசுனீங்களே இந்த அப்பா அந்த டாடி போர் அடிக்கிறார் அப்படின்ட்டு போயிடுவாங்க.
ஆனால் அப்பாவுடைய உண்மையான கஷ்டத்தையும் உண்மையான தியாகத்தையும் எப்போ புரியும்னா இந்த பையன் எப்போ அப்பா ஆகறானோ அப்போ கண்டிப்பாக புரியும். அதே மாதிரி பெண்ணாக இருந்தாலும் அப்படி தான் 1000 புவியியல், 1000 வரலாறு, 1000 கெமிஸ்ட்ரி, 1000 சயின்ஸ் என்னென்னமோ படித்து பாருங்கள். அதில் எல்லாம் தெரியாத ஒரு விஷயம் வாழ்க்கை அப்படிங்கிற மூணு இடத்துல நிச்சயமாக தெரியும். அந்த பொண்ணு வந்து என்னைக்கு தாயாகிறாங்களோ அப்போ தான் தன்னுடைய தாயாருடைய தியாகம், தாயாருடைய கஷ்டம் இந்த வாழ்க்கையில் வந்து வாழ முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இதுவரை தெரிய ஆரம்பிக்கும். இது சுருக்கமாக நான் சொல்கிறது. அதனால் வந்து யாராக இருந்தாலும் நமக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் சரி, எவ்வளவு திறமை இருந்தாலும் சரி, எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சரி, இதுவெல்லாம் வந்து கடவுள் கொடுத்தது தான். ஆனால் இதுவெல்லாம் எத்தனை நாளைக்கு, எத்தனை மாதத்துக்கு, எத்தனை வருஷத்துக்குங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் தான் ஜாதகத்தில் இருக்குது. அதனால் யாராக இருந்தாலும் காதல் செய்வது தவறு கிடையாது. ஆனால் அந்த காதல் எத்தனை வருஷத்துக்கு நிலைக்கும், அந்த காதல்ங்கிற மூன்று எழுத்து வாழ்க்கை அப்படிங்கிற மூன்று எழுத்துக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பாக அமையுமாங்கிற விஷயத்தை கண்டிப்பாக ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு தெரியாத விஷயங்களை உங்களுடைய 50 வயசில் வரக்கூடிய ஆபத்தாக இருந்தாலும் சரி, 65 வயசில் வரக்கூடிய மரணமாக இருந்தாலும் சரி, அல்லது அதற்கு மேலான வயசில் வரக்கூடிய நன்மையாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய அடிப்படை எண்ணங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கே தெரியாத எண்ணங்களை உங்களுடைய ஜாதகத்தில் எந்த வயசில் எப்படி மாறுங்கிற விஷயத்தை சொல்லலாம். இவர் நல்லா பேசினாருங்க, நல்லா பழகினாரு, அப்படி இருந்தாருங்க, இப்படி மாறிட்டார் சொல்கிறோம் இல்லையா, அதுவல்ல அதை மாறக்கூடியது. மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அவர் எப்போ மாறுவார் அப்படிங்கிறத வந்து யதார்த்தமாகவே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அவர் நல்லவராக இருந்தால் கூட, பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் ஒருவர் நல்லவராக இருந்தால் கூட உங்களுக்கு நல்லவராக இருக்க முடியாமல் மாறக்கூடிய சூழல் எப்போங்கிறத இருவருடைய ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்கும் பொழுது திரும்ப திரும்ப சொல்கிறேங்க. நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது சாதாரணமாக பழகத்தில் இருக்குது, பழக்கத்துக்கு மட்டும்தான். ஆனால் ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது திருமணத்துக்காக வர்றது மட்டும்தான். நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது பழகிறது, பார்ட்னர் சேர்றது, இப்போ உட்காந்து வந்து இப்போ தொகுப்பாணி பண்ணுறீங்க நீங்கள், இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு நட்சத்திர பொருத்தம் இருக்குங்காட்டி தான் நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து ஆரோக்கியமாகவோ யதார்த்தமாகவோ சிறப்பாகவோ எடுத்து சொல்ல முடியும். பொருத்தம் இல்லைன்னு வைங்களே, நான் கிழக்க பேச நீங்கள் மேக்கப் பார்த்து உட்காந்துருக்க வேண்டியதான், கிளைண்ட் பார்க்குறவங்களுக்கு வந்து எதுவுமே புரியாமல் வந்துட்டு இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் கால பொருத்தம், தின பொருத்தம், அதிதேவதை பொருத்தம், வருஷ பொருத்தம், மாத பொருத்தம், இந்த மாதிரி மாத தேவதை நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. அத்தனை விஷயங்கள் சொன்னால் உங்களுக்கு புரியாது. அதனால் வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா மணப்பெண்ணுக்கும் மணமகனுக்கும் வந்து நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறத விட ஜாதக பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக அடிப்படையாக ஆன்மீகமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப சரியாக சொன்னீங்க சார். நிறைய பேர் வயசு கோளாறுல வந்து நான் இந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அந்த ஆணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு காதல் பண்ணிடுறாங்க. ஆனால் இப்போ நம்ம ஒரு சென்சஸ் மாதிரி எடுத்து பார்த்தாலே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுற நிறைய பேர் வந்து ஜாஸ்தியாக அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்களை விட லவ் மேரேஜ் பண்ணவங்க தான் வந்து டிவோர்ஸ் பிரச்சனை அப்படி இப்படின்னு கேஸ் ஃபைல். 5 வருஷம் 10 வருஷம் வாழ்ந்து விவாகரத்துங்கிற பேர் நீதிமன்றத்துக்கு போகல, 5-6 மாசத்துல அல்லது எண்ணி 7 நாள் 1 வாரத்துல வந்து இந்த மாதிரி போறாங்க அப்படிங்கிறத வருத்தப்பட வேண்டிய விஷயம். அந்த வருத்தம் வராமக்கிறதுக்காக தான் அவ்வளவு சொல்லி பார்க்குறோம். இருந்தாலும் அவங்க வந்து அதை நிறைய பேர் வந்து காதல் பண்ணும்போது நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வாக்கு கொடுத்துட்டுமே, நம்ம வாக்கு மாறக்கூடாது அப்படிங்கிறது. நீங்கள் கொடுத்த வாக்கு அது வாக்கு தானா அல்ல வாழ்க்கை தானா, அதை மாறாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அந்த ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து கொடுத்த வாக்கு மாறக்கூடாதுங்கிறக்காக பையனை பொண்ணு வந்தாங்க இல்லையா, அப்போ இதே பொண்ணு வந்து இதே பையனை வந்து இப்போ வாழ்க்கை அந்த வாக்கு மாறாமல் இருந்திருந்தா பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறது தான் பொதுவான விஷயம். ரொம்ப சரியாக சொன்னீங்க சார். வாக்கு கொடுத்துட்டுமே வாக்கு மாறக்கூடாதுன்னு காதலிக்கும் போது மட்டும்தான் நினைக்கிறாங்க. அதை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நினச்சா சொன்ன மாதிரி லைஃப் நல்லாயிருக்கும், ஆனால் நிறைய பேர் யோசிக்கிறதே கிடையாது. அதுதான் அந்த வயசு கோளாறுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப தெளிவாக அதை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார். ஸோ இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்திலையோ இல்லை வந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜாதகத்திலையோ வந்து சந்தேகம் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் சார்கிட்ட காட்டி அதுல உள்ள நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பீங்க. நிச்சயமா சார் நீங்க நேரடியா சந்திக்கலாம். எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல 2 நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு. அந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் கிட்ட நீங்க பேசலாம், நேரடியாகவும் சந்திக்கலாம், இல்ல தொலைபேசி மூலமாகவும் கூட நீங்க வந்து பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நம்பர் 9940431377. அடுத்த நம்பர் 9952999118. இந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் கிட்ட நீங்க பேசலாம். உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க. சார் அடுத்த கேள்வி என்ன கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மச்ச சாஸ்திரம் அப்படின்னு சொல்றாங்க சார். அப்படின்னா என்ன சார்? ஒருவேளை இந்த கையில இருந்தாக்கா வந்து ரொம்ப செலவாலியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல உள்ளங்கால இருந்ததா ஃபாரின் போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க சார். உள்ளங்கால் அப்படிங்கறத விட உச்சந்தலை தான் முக்கியமா இருந்துட்டு இருக்குது. அதாவது உள்ளங்கால் அப்படிங்கிறத விட பாதம் முக்கியமா இருக்கும், பாதம் மாத்திரம் முக்கியமா இருக்கும். அதாவது நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன், மச்ச சாஸ்திரப்படி மச்சம் அப்படிங்கிறது உங்களுடைய
அதாவது உங்களுடைய அங்கத்தில் வந்து எந்த இடத்துல இருந்தால் யோகம் எந்த இடத்துல இருந்தால் அவயோகம் அப்படிங்கிற விஷயத்தை மச்ச சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதுக்கு நிறைய வழிமுறைகளை சொல்லியிருக்கு. இருந்தாலும் இந்த மச்ச சாஸ்திரப்படி பெண்களுடைய இடது பக்கம் மச்சம் இருந்தது அப்படின்னா அது மிக மிக நல்லதாக இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலது பக்கம் மச்சம் இருந்ததுன்னா உங்களுடைய உடல் பகுதியில் வந்து வலது பக்கம் மச்சம் இருந்ததுன்னா ஆண்களுக்கு வந்து நல்லதாக இருந்துகிட்டு இருக்குது. பொதுவாகவே மச்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மச்ச சாஸ்திரப்படி அதிர்ஷ்ட குறியீடுகள் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஒருவருடைய அதிர்ஷ்டத்தை நிர்ணயிக்கக்கூடிய அற்புதமான ஒரு சாஸ்திரம் தான் இந்த மச்ச சாஸ்திரம். உங்களுக்கு மச்சம் இருந்தது அப்படின்னா நான் போன நிகழ்ச்சி கூட சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, ஒருவருக்கு மூக்கு நுனியில் வந்து மச்சம் இருந்தால் மிகப்பெரிய நல்லது, முதுகில் மச்சம் இருந்தால் முதல் தர அதிர்ஷ்டம் அப்படிங்க சொல்லியிருக்கிறேன். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண் பெண் இருவரில் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது பெண்ணுக்கு வந்து மூக்கில் மச்சம் இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம், ஆணுக்கு வந்து முதுகில் மச்சம் இருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் விஷயத்தை, அதாவது நடு முதுகில் மச்சம் இருக்கணும். அதே மாதிரி மூக்கு அப்படிங்கிறது வந்து மூக்கில் எந்த பகுதியாக இருந்தாலும் பரவாயில்ல, பெண்களுக்கு இடது பக்கமாக இருந்தாலும் சரி வலது பக்கமாக இருந்தாலும் சரி இந்த மூக்கு நுனியில் வந்து மச்சம் இருந்தால் அது நல்லா தான் இருக்கும். எப்பவுமே நடு பகுதியில் மச்சம் வராதுங்க, நமக்கு நடுவில் அந்த நடு முதுகில் மச்சம் வைக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் அதை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்எம்மாவது வலது பக்கமோ அல்லது ஒரு எம்எம்மாவது இடது பக்கமோ அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறோம் இல்லையா, உச்ச வாசல் நீச்ச வாசல் அப்படின்னு, அந்த மாதிரி மச்சம் அப்படி தான் ஒரு எம்எம்மில் வந்து மாறுபட்டு இருந்துகிட்டு இருக்கும். அந்த விஷயங்களை நம்ம சரியாக பார்க்கும் பொழுது நிச்சயமாக நிரந்தரமாக உங்களுக்கு யோகம்ங்கிறது இருக்குதா அதிர்ஷ்டம்ங்கிறது இருக்குதா, எந்த வயசில் யோகம் வருது எந்த வயசில் அதிர்ஷ்டம் வருது, அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது யாரால் பறிக்கப்படுது, பெண்களால் போகுமா நட்பால் போகுமா நம்பிக்கை துரோகத்தால் போகுமா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும். மச்ச சாஸ்திரப்படி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத யாராக இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும். நெத்தியில் மச்சம் இருந்தாலும் கூட அப்படித்தான் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது. ஒருவருக்கு உள்ளங்கையில் மச்சம் இருந்தது அப்படின்னா நிறைய பண வரவுகள் வந்துட்டு இருக்கும், அதே சமயத்தில் வரவுக்கு மேலே செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்படுறது இருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசைப்படுறதை வந்து தன்னுடைய தகுதிக்கு மேலே ஆசைப்படுவாங்க, அதே மாதிரி தகுதிக்கு மேலே செலவும் பண்ணுவாங்க. அந்த தகுதிக்கு மேலே செலவு பண்ணும் அப்படின்னா அதுக்கான வருமானம் வரணும் இல்லைங்களா, அந்த வருமானம் வரக்கூடிய பாக்கியம் இந்த உள்ளங்கையில் வந்து மச்சம் இருந்தால் இருந்துகிட்டு இருக்கும். அந்த வருமானத்தை வந்து சேர்த்து வைக்காமல் செலவு பண்ணக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். வாழுகிற வாழ்க்கையை வந்து உண்மையான வாழ்க்கையாக இருந்தால் கூட உல்லாசமான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். ராஜ வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கும். சாதாரண ஓட்டுநராக உள்ளவங்க கூட பல கோடி ரூபாய் மதிப்புள்ள காரில் அருமையான வந்து பாட்டு கேட்கக்கூடிய அமைப்பில் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கிறாரு. பல கோடி மதிப்புள்ள பல மில்லியன் சொத்து உள்ளவங்க வந்து எந்த பாட்டு போட்டாலும் கேட்க முடியாமல் என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் வந்து ருசி அறிய முடியாமல் என்ன தூக்கம் தூங்கினாலும் தூங்க முடியாமல் இருக்கக்கூடிய சூழல் வந்துகிட்டு இருக்கு. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து மச்ச சாஸ்திரத்தை பார்க்கும்பொழுது நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு ஜாதகம் இல்லை இல்லை ஜாதகம் இருந்தால் கூட யோகம் வருது இல்லையான்னு சரியாக தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு உள்ளவங்க இந்த மச்சத்தை பார்க்கும்பொழுது நிச்சயமாகவே தெரிஞ்சுக்க முடியும். நான் சாதாரணமாகவே கோயிலுக்கு போகும்பொழுதோ கடகணிகளுக்கு போகும்பொழுதோ வேறு விஷயங்களுக்கு போகும்பொழுதோ எந்த ஒரு பயணத்தில் போனாலும் ஒருவர் பார்க்கும்பொழுது எதாச்சியாக என்னுடைய கண்ணு வந்து அவருக்கு மச்சம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை கவனித்து அதுக்காக நான் சொல்லுவேன். கடந்த வாரத்தில் கூட வந்து ஒருத்தருக்கு நான் சொல்லி ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாங்க. ரொம்ப அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிவப்பு அப்படிங்கிறது வந்து அழகு நினச்சிட்டு இருக்கிறோம், சிவப்பாக உள்ளவங்க பொய் சொல்ல மாட்டாங்க நினச்சிட்டு இருக்கிறோம். அப்படி சிவப்பாக உள்ள அவங்க வந்து அவ்வளோ அலங்கோலமாக வந்து அந்த கோயிலில் வந்து ஒரு பிரார்த்தனை இருந்திருந்தாங்க, பார்க்க பாவமாக இருந்தது. என்னுடைய உதவியாளர் கூட வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பொண்ணுக்கு எதாவது பேசலாம்னு வரும்பொழுது சார் போய் பேசாதீங்க சார் தப்பாக எடுத்துக்குவாங்கன்னு சொன்னாங்க. தப்பாக எடுத்தாலும் பரவாயில்லம்மா ஒரு ஆறுதல் கிடைக்கணும் இல்லையா, என்னை கழிச்சில் வந்து இறங்கிவன்னு சொல்லாது, நீ கவலைப்படாதீமா சாமி முட்டுக்கிற ஊதுபத்தி ஏசிக்கிற நல்லா இருக்கும் சாமி சொல்லாது, நம்ம இது மனசில் படுது இப்போ சொல்லிட்டு வரலாம், அது எப்படி நினச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா எல்லோரும் எல்லாத்துக்குமே நல்லவராக இருக்க முடியாது, எல்லோருமே எல்லாத்துக்கும் கெட்டவனாக இருக்க முடியாது, எப்படி நினச்சாலும் பரவாயில்ல நான் ஒரு நல்ல செயலுக்காக நம்ம சொல்லி வந்தேன், பயப்படாமல் இருங்கம்மா நீங்கள் நல்லா இருப்பீங்க நல்லது இருக்குது அப்படின்னு கேட்டு அது நம்பலை. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இப்போ சொல்லும்போது நம்பலை அவங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அந்த கண்ணில் தண்ணி வந்து மறைச்சு எனக்கு யாருன்னு தெரியல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் டிவியில் வர்றாரு பஸ் வர்றாரு போட்டு எனக்கு ஆசீர்வாதம் வாங்க ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் வேண்டாமனு சொல்லியிருந்தேன். அப்புறம் அவங்களுக்கு நம்பிக்கை வரணும் இல்லையா, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குங்க எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி ஒன்று சொன்னாங்க. அதுக்காக சொன்னேன் அதாவது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மச்சம் இருக்கு மேடம் கண்டிப்பாக நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சின்ன பொண்ணு சார் என்னை மேடம்னு மரியாதை கூப்பிட்டேன் அதுவே போதுங்க சார் என்னைங்க வா போன்னு கூப்பிடுங்க சார்னு சொல்லி அவங்க அந்த கஷ்டத்தை மறந்து அந்த உரிமையை பேச ஆரம்பித்தாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பாங்கிற அந்த வார்த்தையை வந்து நான் தேடி போய் சொல்லலை, எதேச்சியாக கண்ணில் படுறாங்க கோயிலில் அப்போ அவங்க சொல்லக்கூடிய வாய்ப்பு இருங்குது, அந்த மச்சம்ங்கிறது இப்படி பேசுது, அதனால் கண்டிப்பாக நடக்கும்ங்கிறத உண்மை. இந்த மாதிரி எல்லோருக்குமே வந்து ஏதாவது ஒரு என்னுடைய வாழ்க்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற துணியை மாற்றி போட முடியாத சூழல் இருந்தப்போ கூட ஒரு குடியுறவுக்காரர் வந்தார், அவர் என்ன கேட்குறாரு ஒரு சட்டை கேட்டார், இவர் போட்டிருக்க சட்டையில் ஒரு சட்டை கொடுங்க அப்படிங்கிறார், எனக்கு ஒன்று ரெண்டு தான் சட்டை இருக்குது இவர் வாங்கிட்டு போயிட்டார் நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லி நம்ம வந்து கொடுக்குமான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் சொல்லியிருக்காரு அடுத்த ஒன்று இன்னும் ஏழு நாளுக்குள்ளே இவர் முதலாளி ஆவார் அப்படிங்கிறான், இருக்கிற கம்பெனியில் வேலையை கிடைக்க மாட்டேங்குது, இருக்கிற வேலையை உத்தரவாதம் இல்லாமல் வந்துட்டு இருக்குது, ஒருவர் நடிக்கிறாரு அவருக்கு வந்து பாராட்டு கொடுக்குறாங்க, நான் உண்மையாக வேலை செய்கிற எனக்கு பாராட்டு கிடைக்காம இருக்குது, எங்கே நடக்க போக நான் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இன்னும் ஏழு நாளில் மந்திரம் போட்ட மாதிரி எனக்கு முதலாளி ஆனதாக உண்மை. அதனால் யார் அத்தனை பக்கம் ஜாதகம் பார்த்தா அத்தனை பக்கம் ஜோசியம் பார்த்தா எத்தனை வழிபாடு வைக்கிறோம் பிரார்த்தனை வைக்கிறோம், யாரோ ஒருவர் மூலமாக நமக்கு முன்கூட்டி தெரியக்கூடிய ஒரு சகுனம் அந்த நிமித்தம் சம்பந்தப்பட்ட பிரசன்னம் நிச்சயமாக வேலை செய்யுங்கிறது தான் உண்மையான ஒரு உண்மை.
ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். அதாவது அந்த மச்சத்தினால யோகம் இருக்குன்னு ஒருத்தர் சொல்றதே வந்து ஒரு யோகம் தானே சார். ஏன்னா அது கூட வந்து யாருமே சொல்லாம அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ சொல்லும் பொழுது வந்து அந்த யோகமே மச்சத்தினால இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய லைஃப்லயே பாத்தீங்கன்னா ஏழே நாள்ல முதல் நாளே சொன்ன மாதிரி ஆகியும் இருக்கீங்க அப்படிங்கறத வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிளாவே சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை பத்தி இன்றைக்கு எங்களுக்காக சொன்னீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். நெஞ்சுக்கிடையே நேயர்களே, மச்சம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்தது அப்படின்னா அச்சம் இல்லாத வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ முடியுங்கிற விஷயத்தை அடிப்படையாக எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் மீண்டும் ஒரு முறை அட்வான்ஸ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பரிகார பலன்கள் மற்றும் ஆன்மீக ரீதியா நிறைய விஷயங்களை பத்தி நமக்காக சொல்லியிருந்தாங்க. குறிப்பா மச்சம் இருக்கிறதுனால என்னென்ன யோகங்கள் வரும், மச்சம் இருக்கிறதுனால வந்து யோகங்கள் வந்து நம்மளை தேடி வரும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் ரொம்ப ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாங்க. சோ இத மாதிரி நிறைய விஷயங்கள் சார் நேரடியா பார்த்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய ஜாதகத்துல உள்ள முழுமையான யோகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கீங்க சார். நிச்சயமா நீங்க எல்லாருமே நேரடியா சந்திக்கலாம். எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்கிரீன்ல இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்கு. அந்த இரண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் கிட்ட பேசலாம். அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நம்பர் 9940431377. அடுத்த நம்பர் 9952991118. இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் நேரடியா சந்திக்கலாம். இல்ல தொலைபேசி மூலமா கூட நீங்க வந்து பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தாங்க. அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா தினந்தோறும் காலை 8 மணிக்கு ஒலிபரப்பாகிட்டு இருந்தது. ஆனா இப்போ நேரம் மாற்றப்பட்டு திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாகுது. தவறாம பாருங்க. மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.